ശിവാങ്കടനാഭാര്യഃ കവിതാർക്കികകേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാശിവി അസത്പരമ്പരായേ നമഃ. നേത്രി ഉദ്ഗീത വിദ്യന്ന് ഒന്നിരിക്കു. அந்த உத்கீத வித்தியை சாந்தோக்கிய உபநிடத்திலையும் இருக்கு, பிரதாரணிக உபநிடத்திலையும் இருக்கு. இந்த ரெண்டு உத்கீத வித்தியையும் ஒன்னே ஒரே வித்தியா அல்லது பரஸ்பரம் பின்னமா இருக்கா, வேறுபட்டதா இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்டு, இது ரெண்டும் ஒண்ணுதான் பூர்வபட்சி சொல்லி ஒன்னும் சொல்ல முடியாது. ரெண்டு தான் அது, இது வேற அது வேற. ஆனாலும் இங்க குணோபசம்மாரம் பண்ணக்கூடாது. வித்யா பேதம், வித்யினுடைய பேதம் இருக்குன்றதுனால விகல்பம் தான் பண்ணிக்கணும் அப்படின்னுட்டு நீ சொன்ன. அதுல கூட அதுக்கு ஹேது என்ன சொன்ன அப்படின்னா, ரூப பேதம் இருக்கு. ரூப பேதம், ரூபம் பின்னமா இருக்குது. அதனால என்ன ரூபம் பின்னம்னாக்கா, ஒரு இடத்துல உத்கீதத்தினுடைய கர்த்தா உத்காத்தா அவனை பத்தி சொல்றக்கு, இன்னொரு இடத்துல உத்கீதம் கானம் இருக்கு பாருங்க, உபாசம் உபாசியமான ஆக்கிரம் கானம் உத்கீதம் அதையே சொல்றக்கு. அதனால இந்த ரெண்டும் வேற வேறையா இருக்கு. அதே மாதிரியாகவே நூறு விஷயம் சொன்னார் பேதம். சாந்தோக்கியோபனிடத்துல உத்கீதத்தினுடைய அவயவம் இருக்கு. அந்த அவயவம் என்னது? பிரணவம். சாமா, அந்த சாமாவில அஞ்சு அவயவங்கள், ஏழு அவயவங்கள் தான் இருக்கு. அதுல உத்கீதம்ன்றது ஒரு அவயவம். அந்த உத்கீதத்தை உபாசனம் பண்ணணும். அதுல கூட அந்த உத்கீதத்தை கூட அந்த உத்கீதத்துக்கு அவயவமா இருக்கக்கூடிய பிரணவமாக பண்ணணும் அப்படின்னு அங்க இருக்கு. ஆனால் பிரகதாவணி உபநிடத்திலேயோ அப்படி இல்லை. கிருஷ்ண முழுக்க பூர்ணமான உத்கீதத்தை பண்ணணும் இருக்கு. இப்படி ரெண்டு விதமான ரூப பேதம் இருக்கிறதுனால மீதி மூணு ஒன்னா இருந்தா கூட வித்யா ஐக்கியம் சொல்லக்கூடாது. வித்யா பேதம் தான் சொல்லணும். அதனால விகல்பம் பண்ணிக்கணும், உபசம்மானம் பண்ணக்கூடாது அப்படின்னு அங்க பரிச்சு விட்டுட்டார். இப்போ போன ஸ்லோகத்துல சொல்லப்பட்ட அந்த ரூப பேதம் இருக்கு இல்லையா, அந்த ரூப பேதத்தையே வேத்திய ஆக்கார பேதம் அத இன்னும் விளக்கிற இருப்போம். அதை விளக்க சொல்ற உபபாதனம் பண்ற இந்த ரெண்டாவது ஸ்லோகத்துல சாந்தோக்கியத்துல உத்கீத சப்தம் இருக்கு. ரெண்டு இடத்துலயும் உத்கீத சப்தம் இருக்கிறது உண்மை. ஆனால் ஒரு சப்தத்தை சொன்னாக்கா அந்த சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கச்சேதான் வேதம் வரும். ஏன்னா எல்லாரும் ஒரே சப்தம்தான். ஒரே சப்தத்தை நம்ம பிரயோகம் பண்ற சமயத்துல வேறுபட்டு வேறுபட்டு பிரயோகம் வந்துடும். அர்த்தம் அர்த்த பேதம் வந்துடும், அர்த்த பேதம் வந்துடும். இங்க பாரு அப்படின்னு சொன்ன என் அர்த்தம், நான் சொல்றத கவனி அப்படின்னு சொன்ன என் அர்த்தம், பாரு கவனி அப்படின்னு சொல்றோம், என்ன பாரு அப்படின்னு என் மூஞ்ச பாருன்னு அர்த்தம், நான் சொல்றத கேளு அதை கவனி அப்படின்னு அர்த்தம் வரும். இன்னும் சில இடத்துல இந்த புத்தகத்தை பாரு அப்படின்னா புத்தகத்தை தான் பார்க்கணும், கவனின்னு சொல்லக்கூடாது. இந்த இடத்துல ஒரே சப்தம் பாரு இந்த பாரு அப்படின்றது, இந்த பாரு அப்படின்னு சொன்னாக்கா இதுல வரும். இந்த இதுல என்னது, இதோ ஒரு சினிமா வரும், டிவியை போடுறா அப்படின்னு, டிவியை போடுறான்னு ஒண்ணு, டிவியை போடுறான்னு என்ன அர்த்தம், ஆன் பண்ணணும்னு அர்த்தம். ஆனா அந்த ரோபோ அது அப்படியே தூக்கி கீழே போடும், கீழே போடும். ஏன் அப்படின்னா அகராதி கீழே போடணும்னு அர்த்தம், போடணும்னு அந்த இடத்துல ஆரம்பிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை, போடும் இது கீழே போடணும்னு அர்த்தம். ஒரே சப்தத்திற்கு எத்தனை பேதங்கள் இருக்கு, அதுங்கூட எப்படி அந்த பேதத்தை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அந்தந்த சந்தர்ப்பங்கள் இருக்கு பாருங்கோ, அந்த சந்தர்ப்பங்களை வச்சுட்டுதான் நாம அர்த்தம் தெரிஞ்சுப்போம். அதனால
அந்த சந்தர்ப்பத்தை வச்சு புரிஞ்சு போங்கோ. இப்போ உத்கீதம்னு சாந்தோக்கியத்தில் இருக்கு, பிரகதாரண்யத்திலே உத்கீதம். இப்போ உத்கீத சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லணும். அதுக்கு சாந்தோக்கியத்தில் உத்கீதத்தினுடைய அவயவமான பிரணவபரம், உத்கீதத்தினுடைய அவயவம் ஓம் அப்படின்னு பிரணவம், அந்த பிரணவத்தை தான் அங்கே சொல்றது உத்கீத சப்தம். ஆனால் பிரகதாரண்யத்தில் அப்படி இல்லை. எப்படி அந்த நியாமகம் என்ன? ஏன் ரெண்டு இடத்துலையுமே பிரணவம்னு சொல்லிட்டு போ, அல்லது ரெண்டு இடத்துலையுமே பூர்ணமான உத்தியதம் சொல்லிட்டு போயேன், அதை விட்டுட்டு ஏன் இதை மாதிரி சொல்லணும் அப்படின்னு கேட்டுண்டா அதுக்கு சொல்றேன். ஆரம்பமே பிரக்ரமம், உபக்ரமம் ஆரம்பத்தை எடுத்த உடனே சாந்தோக்கியம் இடத்துல வந்து இந்த உத்தியதி ஆரம்பிக்கிச்ச. ஓமித்தி ஏதது அக்ஷரம் உத்தியதம் உபாசீத, ஓமித்தி ஏதது அக்ஷரம் ஓம் இதி என்ற பிரகாரத்துடன் கூடிய அக்ஷரம், இந்த பிரணவ அக்ஷரம் இருக்கு, இதீதம் அதை உத்கீதமாக உபாசித்த உபாசனம் பண்ணுங்கோ. பாருங்க அந்த பிரணவத்துதான் சொல்லியிருக்கு, பட்டமா சொல்றக்கு இப்படி ஒரு நியாமகம் இருக்கீங்க. ஏன்னா ஓமிக்கிறது அக்ஷரம் உத்கீதம் ஓம்னு சொல்லி அந்த பதத்தை சொல்லி இதி சப்தம் போட்டு அதை உத்கீதமா பாரு. ஓம்ங்கிற ஒரு பிரணவம் இருக்கு, அதையே உத்கீதமாக பாவிச்சு பிரணவ உபாசனம் பண்ணு அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்லெடுத்தது. ஸ்பஷ்டமா சொல்லிருக்கிறதுனால இதை அப்படியே எடுத்துக்கணும். அதனால இங்க அவயவபரமா தான் இருக்கும், ஏன்னா பிரக்ரமத்திலேயே ஸ்பஷ்டமா இருக்கு. அதே மாதிரியாகவே பின்னாடியும் நிறைய சொல்லப்படுறதாங்க, நிறைய இடத்துல அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு, நடுவுல கூட இருக்கு, கடைசியிலும் இருக்கு, எல்லாம் இருக்கு. இது வந்து உபக்கிரமத்திலேயே ஆரம்பிச்சிருக்கிறதுனால சாந்தோக்கியத்தில் சொல்லப்பட்ட உத்கீத சப்தமானது பிரணவபரமா இருக்கு, அந்த பிரணவமும் உத்கீதத்துக்கு அவயவமா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் இது இருக்கு பாருங்க, பிரகதாரண்யம் பிரகதாரண்ய ஒரு இடத்துலயோ ஒரு பிரகரணம்லாம் இல்லை, ஆரம்பமும் கிடையாது, பிரணவமும் சொல்லப்படல, இதிகாரமும் பண்ணலை, இதிங்கிற சப்தமும் இல்லை, அதனால பிரகார வசனமும் இல்லை இங்க. அதனால இங்க வந்து ஒரு மொத்தமே ஏதோ என்ன சொல்றோமோ அது அத்தனையும் உபாசனம் பண்ணணும். அதனால ஒரு இடத்துல பிரணவத்தை சொல்லிச்சு சாந்தோக்கியம், ஏன்னா அங்க பதம் இருக்கு, வாக்கியம் இருக்கு, அதுவும் ஆரம்பத்திலேயே இருக்கு. ஆனால் இங்கேயோ அப்படி நியமமே இல்லை, நியாமகமே இல்லை. இங்க பிரகரண நியமமாக ஒரு ஏதாவது இருந்ததுன்னாக்கா பிரமாணம், அந்த பிரமாணத்தை வச்சு சொல்லலாம். அந்த பிரகரணத்துல அதெல்லாம் சொல்லவே இல்லை. இந்த பிரகரணத்துல இந்த உத்தியோகத்தினுடைய அவயவத்தை தான் சொல்லணும், இப்படி தான் சொல்லணும், அப்படி தான் சொல்லணும்ன்ட்டு ஒரு நியாமகமான ஒரு பிரமாணத்தை காமி, அந்த மாதிரி இருந்ததுன்னாக்கா அதை ஏற்றுக்கலாம். அதுவே இல்லையே, அதுவே இல்லாததுனால அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? அதனால இந்த மாதிரி ஒரு நியம பரம் ஒரு இடத்துல அவயவத்தை சொல்ல வந்து இன்னொரு இடத்துல அவயவி கிருஷ்ணம் பூர்ணமான உத்தேசமே சொல்லப்பட்டது. அதனால இந்த ரூப பேதம் இருக்கு. சரி, இப்ப இன்னொன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப வந்து லோகத்துல வந்து ஒண்ணு சொன்னான், மொத்தம் வந்து கொம்பு வச்சுட்டு இருக்கான், கொம்பு வச்சுட்டு ஏதோ ஒரு காரியத்தை பண்றான், அந்த காரியத்தை அவன் ஜெயிச்சுட்டான். ஜெயிச்சிச்ச இப்ப அவங்க நம்ம எப்படி சொல்றோம், கொம்ப வச்சுட்டு இருக்கவன் எவனோ அவனால் ஜெயிக்கப்பட்டது தண்டி நாட்டு தம், தண்டி தண்டத்தை உடையவன், கொம்பை உடையவனால் யுத்தம் ஜெயிக்கப்பட்டது, ஜெயிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றோம். அப்போ கொம்பை கொம்ப வச்சுட்டு இவன் ஜெயிச்சான், கொம்புக்கு சாதனத்துவம் உண்டா இல்லையா? அப்ப தண்டத்துக்கும் தண்டேனஜிதம் சொன்னா தப்பா, தண்டினாஜிதம் சொன்னா ரைட்டா? இல்ல தண்டேனஜிதம் சொல்றதுதான் சரி,
கங்காஜலம்னு சொல்றது தவறா அப்படின்னு கேள்வி வந்தது. அதனால இந்த இடத்துல அப்படி வந்ததுன்னாக்கா அந்த மாதிரி கிடையாது, ரெண்டுமே சரி, ரெண்டுமே சரி. இந்த இந்த வீட்டை யார் கட்டினா? நான் தான் கட்டினேன், நானே கட்டினேன். நான் இவனை வச்சுட்டு ஒரு மேஸ்திரியை ஊட்டு ஒத்தனெல்லாம் வச்சுட்டு இந்த வீட்டை கட்டியிருக்கேன். வசுவாக நான் பிரயோஜகர்த்தா, நான் பணத்தை கூட எஜமான இருக்கேன், இதை பண்ணுன்னு. அவன் பணத்தை வாங்கிட்டு பண்றான், மொத்தத்தில் அவன் தான் கட்டினான். அதை கட்டுறதுக்கு கூட மண் வேணும், கல் வேணும், சிமெண்ட் வேணும், எத்தனையோ உபகரணங்கள் தேவை, அவைகளை கொண்டு பண்றான். இப்ப இதனால சாதனம்ன்றது ஒன்னே ஒண்ணு கிடையாது லோகத்துல, புரிஞ்சுக்கோங்க. சாதனம்ன்றது ஒன்னே ஒண்ணு கிடையாது, நிறைய சாதனம் இருக்கு. சாதனம்ன்றது ஒன்னே ஒன்று தெரிஞ்சு சாதனமா பண்ணவே முடியாது, நிறைய இருக்கு. அது ஒரு இவன் கர்த்தாவா இருக்கான், கர்த்தாவா இருந்தாலும் அவன் சாதனமாவும் இருக்கலாம். அந்த மாதிரி அவனுக்கு நிஜமாவே உபகரணங்களா இருக்கிறதுன்றது எத்தனையோ இருக்கு. அதனால தஞ்சினாஜிதம் அப்படின்னு லோகத்துல இருக்கு. அப்ப தண்டேனஜிதம் அப்படின்னு சொன்னாக்கா, அப்ப தண்டத்துக்கு கூட ஜெயசாதனத்தும் இருக்கும் இல்லையோ? தண்டத்துக்குட ஜெயசாதனம் இருக்கு. இத பாருங்க, இங்க உத்காத்தா இருக்காரு. உத்காத்தான்றவர் என்ன பண்ற, யாகங்கள்ல சாமகானம் பண்றவருக்கு உத்காத்தான் பேரு. அந்த உத்காத்தா இருக்காரு, அவர் என்ன பண்றாருனாக்கா, உத்கீதத்து சாமகான தானம் பண்றார். உத்கீத சாமாவ அவர் தானம் பண்றார். இப்ப பாருங்க, உத்கீத சாமாவை இவர் தானம் பண்ணார். இவர் தானம் பண்றவர் இவர் தானே. அதனால இவரால அந்த எந்த பலம் எது சாதிக்கப்பட வேணுமோ இவரால் சாதிக்கப்பட்டதா, அல்லது அந்த உத்கீதம் இருக்கு பாருங்க, உத்கீத சாமாவை தானே இவர் தானம் பண்ணார். அந்த உத்கீத தானமானது இவர் எது ஜெயிக்கணுமோ அதை பண்ணிருந்தா. அதான் ஏன்னா இந்த பிரகரணத்துல உத்கீதத்தை கொண்டு அசுரர்களை ஜெயிக்கணும் தேவதைகள்லாம் சொல்றார். உத்கீதத்தை கொண்டு அசுரர்களை ஜெயிக்க வேணும் அப்படின்னு இங்க சொல்றார். தேவதைகள் சொல்றாராம், இவர்கள் சொல்றது. இப்போ உத்கீதத்தை கொண்டு பண்றான், ஜெயிக்கிறான். உத்காத்தாவை கொண்டு ஜெயிக்கிறான். இப்ப யார் ஜெயிக்க வைக்கிறது, உத்காத்தாவா அல்லது உத்கீத சாதமா அப்படின்னு கேட்டு வரும். அதனால இவன் பூர்வபக்ஷி என்ன சொல்றான்னா, இல்ல உத்காதா பண்ணாட்டாக்கா ஜெயிக்கவே முடியாது. அதனால வந்து உத்கீதோக்தி இருக்குது, உத்கீத உத்கீதத்துக்கும் சாதனத்தும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி இந்த இது இருக்கே உத்காதா, அவனும் சாதகனா இருக்கான், சாதிக்கிறவனா இருக்கான். அதனால உத்கீதம் என்ன, அதனுடைய கர்த்தாவான உத்காதா அவன் தான் சாதிக்கிறான். சத்ரு பராபவன்றது யாரால பண்ணப்படுறது, அசுரர்களை சத்ருக்களான அசுரர்கள் அவளை ஜெயிக்கணும், அவளுக்கு தோல்வி வரணும். அந்த தோல்வி வரணும்னாக்க அது என்ன எதால வர்றது அப்படின்னா, உத்கீதம். அந்த உத்கீதத்துக்கு கர்த்தாவான உத்காதா அவனால பண்ணப்பட்டா கூட உத்கீதத்துக்கு சாதனத்தும் உண்டா இல்லையா அப்படின்னாக்க, ரெண்டுக்குமே உண்டு. உத்காதாவுக்கும் சாதனத்தும் உண்டு, உத்கானத்துக்கும், இந்த உத்கீதம் இருக்கே அதுக்கும் சாதனத்தும் உண்டு. ஏன் அப்படின்னா, என்ன அக்ரஹீத விசேஷனம்னு ஒரு நியாயம், அக்ரஹீத விசேஷனம். விசேஷனம் இல்லாம விசேஷம் சித்திக்கவே சித்திக்காது. அவர் ஆச்சாரியர் அப்படின்னு ஒருத்தர் சொன்னான், அவனை சிஷ்யா இருக்கான்னு அர்த்தம். இவர் சிஷ்யர் அப்படின்னு ஆச்சாரியா இருக்கான்னு அர்த்தம். ஏன்னாக்கா ஒரு ஆச்சாரியரா இருக்கணும்னா சிஷ்யர் இருக்கணும், சிஷ்யா இருக்கானாக்கா அவருக்கு ஆச்சாரியர் இருக்கும். இது வந்து அக்ரஹீத விசேரன், அக்ரஹீத விசேரன் தேவை. விசேரணத்தை கிரகிக்காமல் விசேஷம் சித்திக்காது. அந்த மாதிரி இந்த இடத்துல இப்ப உத்காத்தா இல்லாம கீதத்தை கானம் பண்ண முடியாது. சாமாவை உத்கீத சாமம் இல்லாமல்
உத்காத்தாவானது உத்காத்தாவை வந்து கவனம் பண்ண முடியாது. கவனம் பண்ணணும்னாக்கா கவனம் பண்ணணும்னாக்கா உத்காத்தா முக்கியம். அது மாதிரி கவனத்துக்கு உத்கீதமும் முக்கியம். உத்கீதம் இல்லாமல் உத்காத்தா காரணமே பண்ண முடியாது. உத்காத்தா இல்லைன்னா உத்கீதத்தை சாமே சாம காரணமே பண்ண முடியாது. அதை கர்த்தா இருந்தா தான் இத காரியம் இருக்கும். காரியம் இருந்தாதான் கர்த்தா கர்த்தா வருவே. அதனால இந்த கானம்ங்கிறது சமகானம், உத்கீதம் சமகானம், அதுக்கு கர்த்தா முக்கியம், கர்த்தாவுக்கு உத்கீதம் சமம் முக்கியம். ரெண்டும் ஒன்னா சேர்ந்துதான் இந்த சாதனம் பலத்துக்கு சாதனமா இருக்கு. அதனால இது தவறு இல்லை. அதனாலதான் பாருங்க, ஒரு இடத்துல உத்தியோகம் சொல்லிச்சு, இன்னொரு இடத்துல உத்தியோகத்தையும் சொல்லிடுச்சு. ஏன்னா அங்க வாக்கியம் இருக்கு, அந்த அசுராம் யஜ்ஞம் உத்தியேன அத்தியாமன் அந்த ஆச்சரியம் ஆனந்தம் பரகாசம் வச்சிருக்க அந்த அரிசேனு கம்பாயாம் அந்தங்கிறது ஐயோன் இருக்கு பாருங்கோ. ஐயோன்னா அந்த அந்த ஐயோங்கிறது சந்தோஷத்துல வரும், கருணையில வரும், இந்த ரெண்டுத்துல தான் சொல்றக்கு. அந்த கருணை கூட துக்கம் அடிக்கமாக வந்துடும். அதனால இந்த சந்தோஷம் வரக்கு, ஆஹா எங்களுக்கு உத்கீதம் கிடைச்சிருச்சு, அந்த உத்கீதத்தை கொண்டு நாங்க வந்து அசுரால ஜெயிச்சுடுவோம் அப்படின்ட்டு இருக்கிறது, ஜெயிச்சுடுவோம் அழிச்சுடுவோம் அந்த மாதிரி இருக்காது. அப்படி இருக்கச்ச இது ஆரம்பத்திலே அந்த மாதிரி இருக்கு. மாதிரி உத்கீதம்னு இருக்கு, உத்காத்தாவும் இருக்கு. ஒன்னுத்துக்கு உபச்சாரமா சொல்றது, கவனமா சொல்றது, ஒன்னுத்துக்கு உபச்சாரம். உபச்சாரம் என்ன நடத்தும்? இப்ப சொன்னோம் இல்லையோ, நான் தான் கட்டின வீடு, நான் கட்டல, கொத்தனார்கள் நம்ம பிரயோஜனத்தா தான் உண்மையிலே கட்டினது, கொத்தனார்கள் தான் வந்து கட்டி போற. அது மாதிரி இதெல்லாம் அதனால நான் தான் கட்டினேன். இவாதான் இது லோகத்துல எத்தனையோ இருக்கு. அப்பா வீடு கட்டுற பிள்ளை சொல்றான், நான் தான் இந்த வீடு கட்டினேன். பிள்ளை எவ்வளவு செலவழிச்சு எல்லாம் பண்றான், அப்பா சொல்ற நான் தான் அத்தனையும் வாங்கினேன், நான் தான் பண்ணினேன். ஏன்னா இதெல்லாம் கவன கஷ்டம். ஏன்னா அப்பா பண்றது பிள்ளை பண்ணவே திறமையா சொல்லிக்கிறான், பிள்ளை பண்ணதை அப்பா பண்ண அப்பா வந்து நான் தான் பண்ணேன்னு சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி லோகத்துல பிரயோகங்கள்லாம் இருக்கு, சில இடத்துல உபச்சாரமா இருக்கும். ஆனால் இங்க உபச்சாரம் இருக்குமா? இங்க உபச்சாரம் இருக்குமான்னாக்கா இங்க உபச்சாரமே கிடையாது. உபச்சாரத்துக்கு சொல்லப்படல. உத்காத்தாவும் பலத்தை சாதிக்கிறார், உத்கீதமும் பலத்தை சாதிக்கிறார். ஒரு 30 வருஷம் 35 வருஷம் நடி 88லயோ 7லயோ ஞாபகம் இல்லை, அப்போ ஒரு ஹியரிங் கேடு வாங்கினேன். அந்த ஹியரிங் கேடு 25 ரிப்பேர் ஆயிடுச்சு. அப்போ ஒரு கடைக்கு போய் அவங்ககிட்ட கேட்டேன், ஹியரிங் ரிப்பேர் ஆயிடுச்சுன்ட்டு. அப்போ என்ன பண்ணி கொடுத்தான், அவங்ககிட்ட கேட்டேன் இந்த ஹியரிங் கேடுல எது முக்கியமான பார்ட்டுன்னு கேட்டேன். இந்த முக்கியமான பார்ட் எது? அதுக்கு அவங்க என்ன, முக்கியமான பார்ட்டு எதுன்னு எப்படிங்க சொல்றது? எல்லாமே முக்கியமான பார்ட்டு தான். ஒரு சின்ன ஸ்ப்ரிங் இல்லைன்னா கூட, ஒரு சின்ன ஸ்க்ரூ இல்லைன்னா கூட இது வேலை செய்யாது. எல்லாமே முக்கியம்தான். ஒன்னே ஒண்ணு எல்லா இடத்துலையும் கிடைச்சதுன்னாக்கா அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. எல்லா இடத்துலையும் கிடைக்கல அப்படின்னாக்கா அப்ப அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அவ்வளவுதான். எல்லாம் கிடைச்சிருச்சோம்னாக்கா முக்கியத்துவம் இல்லை. நம்ம அரிசிதான் நிறைய சாப்பிடணும், அரிசிதான் நமக்கு முக்கியமா இருக்கு. ஆனால் அரிசி கிலோ எவ்வளோ? குறைஞ்சபட்சம் 55-60 அப்படி இருக்கும். ஆனா முந்திரி பருப்பு நம்ம அதிகம் சாப்பிடறதில்லை. ஆனா முந்திரி பருப்பு கிலோ 800 ரூபாய் 700 ரூபாய் 900 ரூபாய் அப்படின்றேன் நிறைய சாப்பிடும். ஆனா என்ன அர்த்தம், ஏன் அதிகமா இருக்குனாக்கா அது டிமாண்டு அதிகமா இருக்கும், ஆனால் வஸ்து கிடைக்கல. பஸ் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை, அவ்வளவு சுலபமா கிடைக்கிறது இல்லை. அதனால அதே மாதிரி ஒரு வஸ்துன்னு எடுத்துருந்தோம்னாக்கா எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் உண்டு. ஒண்ணு முக்கியம், ஒண்ணு முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இங்க கூட பாருங்க, ஒரு யாகம்னு எடுத்திருந்தோம்னாக்கா அதை எதுமானும் முக்கியம், ரித்துக்குகள் முக்கியம்,
திரவியம் முக்கியம், தேவதைகள் முக்கியம். அது மாதிரி அதுக்கு வேண்டிய சாமகிரிகள் எவை எவை வேண்டியவோ அவை அத்தனையும் முடியும். எல்லாம் நம்ம வாங்கி போடணும். எல்லாத்துக்கும் பணம் முக்கியம். எல்லாத்தையும் யாகம் பண்ணணும்னு பணத்தெல்லாம் சம்பாரிச்சு அதுக்கு வேண்டியதெல்லாம் ஏற்பாடு பண்ணி எல்லாம் பண்ணணும். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், யாகம் பண்ணாக்க அவர்கிட்ட கேட்பேன் ப்ளஸ்ஸா மைனஸ் ஆன்ட்டு. ஏன்னா ஒருத்தர் கேட்டேன் எதிர, நான் அவர்கிட்ட கேட்டேன், அதாவது பணம் ஏதாவது உங்களுக்கு சேர்ந்துதான் வந்ததுல இல்லை உங்க கைவிட்டு போயிட்டான்ட்டு. அப்போ அவர் சொன்னார், யாகம் பண்ணச்ச நாங்கள் கைவிட்டு போடுறதே இல்லை, இதுதான் நாங்கள் போடுவோம், ஆனால் இன்னொருத்தர் கையே கிடைக்காது, அவன் லாபம் நிற்காது. யாக தேவை என்ன பண்ணணும், எல்லாத்தையும் செலவழிக்க வச்சிடும், எல்லாத்தையும் செலவழிக்க வச்சிடும். எல்லாத்துக்கும் பணம் முக்கியம், எல்லா வஸ்துக்களும் முக்கியம், ரத்துக்களும் முக்கியம். எல்லாத்தையும் வச்சுட்டு தான் நாம் பண்ணணும், எல்லாத்தையும் வச்சுட்டு தான் நாம் பண்ணணும். அதனால இந்த யாகத்துல எப்படி எல்லாம் முக்கியமோ அதே மாதிரி இந்த தேவதைகள்லாம் யுத்தம் பண்ண போறார், அசுரர்களோட யுத்தம் பண்ண போறார். யுத்தம் பண்ணச்ச மந்திரங்களை கூட்டு யுத்தம் பண்றார். அதுவும் சாமான் தெற்குலாம் இருக்கு, அதை கொண்டு அதுவும் உத்தீதங்கிற சாமான், அந்த உத்தீதங்கிற சாமாவை வச்சுட்டு தானம் பண்ணி ஜெயிக்க போறார். அப்போ உத்தீதமும் முக்கியமா படுத்தும். அந்த மாதிரி சாம காணவர் அதை பண்றவர் இருக்கிற உத்தாத்தா அவரும் முக்கியமா போயிட்டார். அதனால உத்கீதம் சொன்னதுனால உத்காதாவும் முக்கியம், உத்கீதமும் முக்கியம். அதனால உபச்சாரமாக எடுத்துக்க கூடாது, ஔபச்சாரிகமான பிரவர்த்தி இல்லை. அதனால உத்கீத சப்தம் சொல்லிட்டுனாக்க உத்கீதம்ன்ற ஒரு சாமா, அதுக்கு அஞ்சு விதமா பிரிக்கிறார். அஞ்சு விதமா பிரிச்சாக்கா என்ன அர்த்தம், பிரஸ்தாவம் ஒண்ணு, உத்கீதம் ரெண்டு, பிரதிகாரம் மூணு, பத்ரமம் நாலு, நிதானம் ஒண்ணு அஞ்சு. இந்த அஞ்சு சேர்ந்துதான் ஒரு சாமாவார். அதுல உத்கீத பாகத்தை எடுத்துட்டு இவா கானம் பண்றா உத்தாத்திக்கு. அதனால அப்படி பண்றதுனால அதுக்கு உத்கீதம் சொன்னா முக்கிய அர்த்தம் தான். அதே மாதிரி உத்தாத்திர லட்சணையும் கூடாது. ஏன்னா உத்கீதம் முக்கிய அர்த்தம்னாக்க அதை கானம் பண்றவருக்கே பாருங்க, அவரும் முக்கியமா தான் இருக்கார். ஏன்னா நான் சமயத்தை தியானம் பண்ணல, நீங்களாம் பார்த்துருக்கீங்க, இந்த உன்னாயி ஓ அப்படின்னு சமகானம் பண்ணுவார், சாத்து மரணி சொல்லுவார். அதை என்ன பண்ணாக்க அதை கேட்டு கேட்டு நிறைய பேர் ருக்கு ஆயிடுச்சு. ஒரு நம்ம சமயத பத்தியா ஆசிரமத்துக்கு வருவார், அவருக்கு 90 நிமிஷத்துக்கு மேல இருக்கும், ஸ்ரீரங்கத்தில் வந்திருக்கார், நிறைய சிஷ்யா அவருக்கு இருக்கா. ஒரு வாட்டி என்னாச்சு, ஆண்டவன் திறன் எடுத்தப்போ சாமன் சாத்தவன் நடந்துட்டு இருக்கு, அவன் உன்னாயாமன் சொல்லிட்டு இருக்கார், காணம் பண்ற அழகா அந்தவனே ஒரு லௌகிக்கார். அவர் பக்கத்தில் அவர் பார்த்து அவரும் உன்னாயாமன் சொன்னார். அவர் பார்த்து வாத்தியா இருக்கும் சொல்லாத என்ன சொல்லக்கூடாது, நான் சொன்னா என்ன தப்பு அப்படின்னு அவர் கேட்டார். அத்தியனம் பண்ண நீ சொல்லக்கூடாது, அத்தியனம் பண்ணாத நீ சொல்லக்கூடாது. ஏன்னா அது சாமவேத சாக யாருக்கு இருக்கோ அவா தான் அத்தியனம் பண்ணலாம், அத்தியனம் பண்ணவாதான் அவா யாகத்துல சொல்லலாம், எனக்கும் தெரியும் நான் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னாக்கா அது மகா பாபம், அது மகா பாபம், அந்த மாதிரி சொல்லவே கூடாது. அதனால ஒரு இந்த உத்தாத்தான்றவர் சாமவேத அத்தியனம் பண்ணவர், அவர் தான் உத்தியத்தை கவனம் பண்ண முடியும். அதனால உத்தியத சப்தமும் சரி உத்காத்திர சப்தமும் சரி முக்கியமான அர்த்தத்தை சொல்றது. அப்படி சொன்னதுனால என்ன எடுத்து அப்படின்னா, அப்படி அந்த முக்கியமான உத்கீதத்தை உத்கீத சாமாவை முக்கியமான உத்காசா அவர் சாமகானம் பண்ணாதான் இந்த எதிரிகளுடைய அழிவு நாசம், சத்ருக்களுடைய நாசம், அசுரர்களுடைய நாசம், அது பலன், அந்த பலனானது அபாஜிதமா இருக்கும். இல்லாத போனா அது பாதிதமா போயிடும், அது தவறா போயிடும். ஆகவே இந்த சாந்தோக்கிய உபனிடத்தில் சொல்லப்பட்ட உத்கீத சப்தமானது அவயவ பணமா இருக்கு, அவயவமான பணத்தை சொல்லும். அதே மாதிரி பிரகதாரணத்தில் சொல்லப்பட்டது பூர்ணமான உத்கீதத்தையே சொல்லும்.
அந்த உத்கீத சப்தமும் முக்கியமான அர்த்தத்தை ஏற்படுது. அந்த உத்கீதத்தை கவனம் பண்றவரும் உத்காத்தா அவரும் முக்கியமானவர். இப்படி பண்றதுனால இந்த தேவதைகளுக்கு அசுரர்களுடைய பராபவம் எதிரிகளை அழிப்பதுன்றது அதுவும் பலன், அதுவும் முக்கியமானது, அபாஜிதமானது. அதனால இப்படி அபாஜிதமான பிரயோகம்தான் இந்த உரண வாக்கியங்கள்ல இருக்கு அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாக்கிறார். இவ பாருங்க, சந்தோகோத்கீத சப்த ததவயவபர பிரக்ரமாதி பிரசித்தே கிருஷ்ணோத்கீதாபிதாயி பிரகரண நியமாபாவதோ வாசினாம் சியாத் முத்கீதோக்திஸ்தனேஷாம் உபசரிதவதி காதரி பிரக்ரமஸ்த தத்கர்த்தா சாதனீயே த்விஷத் உபசமனே தத்பலத்வோக்தியபாதாத். சாந்தோ சந்தோக உத்கீதி சித்தா, சந்தோகால் சந்தோகால்னா சாமகதிகள், அவா சொல்லக்கூடிய உத்கீதி சித்தம் கொள்ளியோ அந்த உத்கீத சித்தமானது அது அவயவ பரக அவயவம் தான் அங்க இருக்கு. தத்த தேவாஹ உத்கீதம் ஆஜஹ்ருஹு அணியினையே நான் அபிகனிஷ்யாமஹ. அந்த தேவதைகள்லாம் அந்த உத்கீதத்தை எடுத்துண்டார், எடுத்துண்டு அணையன ஏனான் இந்த உத்கீதத்தை கொண்டு ஏனான் இந்த அசுரர்களை அபிகனிஷ்யாமஹ, எல்லாரையும் ஜெயிச்சிடுவோம், கொண்டு போவோம், அழிச்சிடுவோம் அப்படின்ட்டு சாந்தோக்கியத்துல உத்கீதம் இருக்கு. அது பிராண வித்யா பிரகரண படிதாக, அங்க பிராண வித்யா இருக்கு, அந்த அதனுடைய பிரகரணத்துல இது படிக்கப்பட்டிருக்கு. பிராண வித்யா பிரகரணத்துல உத்கீத சித்தமானது இந்த மாதிரி படிக்கப்பட்டிருக்கு. தேவதைகள்லாம் இந்த உத்கீதத்தை கொண்டு அந்த அசுரர்கள் இருக்க அதை எதிரிகள் அவளை அழிச்சு விடுவோம் அப்படின்னு அவ சொல்றதாக உத்கீத சித்தமானது படிக்கப்பட்டிருக்கு. பிராண வித்யா பிரகரணத்துல இந்த உத்கீத சித்தமானது சாந்தோக்கிய விவரத்துல படிக்கப்பட்டிருக்கு. அவர் ஏன் அப்படின்னா பிரக்ரமாதி பிரசித்தே, பிரக்ரமம் ஆரம்பம் அதில் சொல்லப்பட்டிருக்கு. உபக்ரம பிரபதேசம் உபக்ரம ஆரம்பம் முதலிய இடங்கள்ல உத்கீத சித்தமானது தன் அவயவபோது பிரணவபரத்துவம், அதுக்கு அவயவமா இருக்கக்கூடிய பிரணவருக்கு பாருங்கோ அந்த பிரணவத்துல தான் இது பிரசித்தமாக இருக்கு. ஏன்னா உத்தியோகத்துக்கு அவயம் என்னதுன்னா பிரணவம், ஓமத்தியாது லட்சணம் முக்கியது பாசி அப்படின்னு ஆரம்பத்துல பிரணவபரத்தையா பிரணவபரமாக உத்தியோக சித்தம் பிரயோகம் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கு அப்புறம் கூட அந்த மாதிரி இருக்கு. உபரதன வாக்கியம் மேற்கொண்டு சில வாக்கியங்கள் இருக்கு, அங்க கூட உத்தியோக சித்தம் இருக்கு பாருங்க. அது ஏகதேசத்துல சமஸ்தமான பெரிய உத்கீதம், அதுக்குள்ள ஏகதேசமா இருக்கக்கூடிய பிரணவம் அதுல சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த உத்கீதம்ன்றது பிரணவத்தை தான் இது சொல்றது. சாந்தோக்கிய பிரகரணத்துல அது அந்த பிராண வித்யா பிரகரணத்துல இந்த உத்கீத சித்தமானது அவயவத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கு தேவதைகள்லாம் சொல்றார். இது சாந்தோக்கிய பிரகரணத்தினுடைய சேஷம். ஆனால் வாஜினாம் வாஜிகள், வாஜிகள்னா பிரகதாரண்யம் சிவகத பிராமணன்லாம் பிறந்தோ அதெல்லாம் வாஜிகள், வாஜசனையினம் வாஜசனையைகள். அவனுடைய இது அந்த சாகையில் என்ன இருக்குன்னாக்கா பிரகரண நியமான பாவத்தை, ஒரு பிரகரண நியமம் இல்லை. இங்க பிராண வித்யா பிரகரணம், அதுல உத்தியோக சத்தம் அதுக்கு அவயவமான பிரணவத்தை சொல்லிருக்கு சாந்தோக்கியத்துல. ஆனால் இந்த வாஜசனையம் இருக்கே பிரகதான நியமம் அதுல அப்படி இல்லை, அந்த மாதிரி இல்லை. ஏன்னா பிரகரண நியமம் இல்லை, அப்படி இல்லாதனால பிரகரணாத்மக வியவஸ்தையே இல்லை. வியவஸ்தை இல்லாததுனால உத்கீத சித்தா, இந்த உத்கீத சித்தமானது கிருஷ்ண உத்கீதாபிதாயி கிருஷ்ணம், கிருஷ்ணம்னா பூர்ணம்னா முழுக்க 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 உத்கீத சித்தத்தினால என்ன அர்த்தம் பண்ணிக்கணுமோ அதை எடுத்துக்கணும். கிருஷ்ண உத்கீத அபிதாயி
அனைத்து கீத ரூபத்தையும் சுரூபத்தையும் சொல்லக்கூடியது அபிதாய். அது வாஜினாம் சியாத்ல அதனாலே அர்த்தமாகும். அந்த அர்த்தம் தான் கற்றுக்கொண்டு சரி. அதுக்கப்புறம் இந்த மாதிரி உத்கீதேன அபிகனிஷியமாக உத்கீதேன அத்தியாம அப்படின்னு உபக்கிரமத்தில் இருக்கு. இந்த உத்கீதேனால இருக்கு அப்படின்னாக்கா உத்காதா கூட இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கோம் இல்லையோ. இங்க ரெண்டு சப்தம் இருக்கு, உத்கீதனும் ஒண்ணு உத்கானம் உத்காதான் ஒண்ணு. இந்த உத்காதா முக்கியமா கீதம் முக்கியமா அல்லது ரெண்டுமே முக்கியமா? எப்படி அது இந்த ரெண்டுமே உபச்சாரமா அப்படின்னு கேட்டா ரெண்டும் உபச்சாரம் என்ன, ஒன்னும் முக்கியம் இன்னொன்னு முக்கியம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ரெண்டுமே முக்கியமான அர்த்தம் தான். ரெண்டும் இல்லைன்னாக்கா இந்த அர்த்தம் இதை பண்ணவே முடியாது. ரெண்டும் இல்லைன்னாக்கா இதை பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னா அதுக்குதான் உதாரணம் சொல்ற பதயோஜனையில அழிஷிங்கர் அப்படின்னு சொல்றான். கொம்பு வச்சுட்டு இருக்காரே அவரால் ஜெயிக்கப்பட்டது, தண்டி நாஞ்சிதான் கொம்பு வச்சிருக்கிறதுனால ஜெயிக்கப்பட்டதுன்னுட்டு மொத்தம் சொல்றான். இன்னொருத்தன் சொல்றான் தண்டேனஜிதம் அவ கொம்ப கொண்டுதான் ஜெயிச்சார், இவ கொம்ப கொண்டுதான் ஜெயிக்கப்பட்டது, கொம்பை உடையவரால் ஜெயிக்கப்பட்டது, கொம்பால் ஜெயிக்கப்பட்டது, கொம்பை உடையவரால் ஜெயிக்கப்பட்டது. இது ரெண்டும் சரியா தவறா அப்படின்னா ரெண்டும் சரி. ஏன்னா தண்டம் இல்லாம அவரால் ஜெயிக்க முடியாது. வெறும் தண்டை வந்ததுனாக்கா அது ஜெயிக்க முடியுமா? நாங்க மிகவும் சில சொல்றோம் ஏற்கனவே சொல்லுறேன் வந்து கிம் பாவையே கேன பாவையே கதம் பாவையே. ஒவ்வொரு நம்ம பண்ற வியாபாரங்கள்லாம் மூணு அம்சங்கள் இருக்கு, மூணு அம்சங்கள். கிம் பாவையே என்னத்தை சாதிக்கணும், பலன் என்ன? கேன பாவையே எதனால சாதிக்கணும், கதம் பாவையே எப்படி சாதிக்கணும்? நம்ம ஏதோ ஒரு ஒன்றத்தை சாதிக்கணும் அப்படின்னா ஒரு ஒரு தளத்தை ஒன்று நம்ம அடையணும் அப்படின்னா கிம் பாவையே அப்படின்னா சொர்க்கம் பாவையே சொர்க்கத்தை அடையே. கேன பாவையே யாகேன பாவையே யாகத்தை கொண்டு அது அடையும். கதம் பாவையே அங்க கலாபங்கள்னா எத்தனை கிரியைகள் இருக்கும் அந்த கிரியைகள்லாம் வச்சுட்டு அங்க கிரியைகள் அதெல்லாம் வச்சுட்டு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. லோக உதாரணம் சொல்லுவார். கெம்பாவை ஒரு பெரிய கட்டை இருக்கு மரக்கட்டை, அந்த கட்டையை ரெண்டா உடைக்கணும். கிம்பாவையே ஜெய்தி பாவம் பாவையே ரெண்டா உடைக்கணும் அதுதான் அடையணும், அதுதான் பலன். கேன பாவையே உடாடையன உடாடி இருக்க உடாடி கொண்டு அதை பண்ணணும் ரெண்டா உடைச்சிடும். கதம் பாவைய உடாடி இருக்கு இவன் கர்த்தாவும் இருக்கான், ஆனா கர்த்தா என்ன பண்ணணும் உடாடி கையில தூக்கணும் மேல எடுத்துன்னு அதன் பிறகு கீழே அந்த கட்ட மேல அப்படியே அடிக்கணும். அப்படி அடிச்சாதான் ரெண்டா உடையணும். அதுதான் கதம் பாவையே உத்தியமனம் மேல தூக்குறது, நிப்பாத்தனம் கீழே போடுறது, கொடாலையை ஓங்கி அடிக்கணும் கொடாலையால. அதனால இவன் ஒரு சாதனம் இருக்கும்னு வச்சுக்கோங்க, அந்த சாதனத்துக்கு கர்த்தா வேணும், சாதனம் வேணும், கிரியை வேணும், இதெல்லாம் ஒன்னா இருந்தா தான் இந்த கர்மாவை நம்மளால பண்ண முடியும். இல்லாத போனா நம்மளால பண்ண முடியாது. அதனால ஏஷாம் ஏஷாம் ஏஷாம்னாக்க இந்த வாதிகள் பிரதாரணி பிரதாரணிகள் அத்தியனம் பண்றாலே அவளுடைய சாகையில பிரக்ரமஸ்தா பிரக்ரமஸ்தா பிரக்ரம்னா ஆரம்பம், ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய பிரக்ரமஸ்தா பிரக்ரம்னா ஆரம்பம் ஸ்தா அப்படின்னு அதில் இருக்கக்கூடியது ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய உத்தீதேன அச்சியாமன் இருக்கு. அங்க உத்தீதோக்திஸ்ட உத்தீதம்னு சொன்னமா உத்தீதம் சொல்ல உத்தீதேன அச்சியாம உத்காத்தா இருக்கே அவரால் தானே இது வந்து அதுக்கு அடையப்படுறது, அவரால் தானே சாதிக்கப்படுறது அவர்கிட்ட உத்தீதம் நீ உத்தீதத்தினால அப்படின்னு சொல்றது உபச்சாரமா இருக்கட்டுமே. உபச்சாரத்தை பத்தி அப்படின்னு சொன்னா என்ன உபச்சாரம் கிடையாது. ஏன்னா காத்தடி
உத்தானம் தான் தானம் பண்றவர் உத்தாசா. அவர்கிட்ட முக்கியம் உத்கீதத்துல அமுக்கியம் அல்லது உத்கீதத்துல முக்கியம் அல்லது உத்தாசா கிட்ட அமுக்கியம் எப்படின்னு அப்படி சொல்லவே முடியாது. எப்படின்னு சொல்ல முடியாது, அப்படின்னு சொல்ல முடியாது. என்னக்கா தற்கர்த்தா சாதனையே இந்த உத்கீதம் அதனுடைய கர்த்தா யாரு? உத்தாசா. அவனாலதான் இது சாதிக்கப்படும். அவர் இல்லை என்ன சாதிக்கவே முடியாது. என்னத்த சாதனையே துஷத் உபசமனை. துஷத் என்ன? சத்ரு. சத்ருக்களுடைய உபசமனம் ஜெயிக்கிறது. அவளை ஜெயிக்கிறதுன்றதுதான் பலன். அந்த ஏன்னா இந்த உத்காதா இருக்க உத்காதா என்ன பண்ற? அவர் வந்து சமகானம் பண்ணுவார், அத உத்கீதத்தை கானம் பண்ணுவார். கானம் பண்ணாதான் தேவதைகளால அசுரர்களை ஜெயிக்க முடியும். அப்படி ஜெயிக்க முடியறதுனால இந்த உத்கீதங்கிற இதுவும் சாதனமா இருக்கு. அதே மாதிரி இந்த உத்காதா இருக்காரு, இவரும் கர்த்தாவா இருந்தாலும் அவரும் ஒரு சாதனம். ஆனால் ரெண்டு பேருமே முக்கியம். விழுதுபட்சமானே அந்த எதிரிகளை அடிக்கிறது, தள்ளுறது, அழிக்கிறது, அவளை ஜெயிக்கிறது அப்படிங்கிறது தற்பலத்துல முக்தி அபாதம். தற்பலத்துவம் அந்த உத்காதாவும் உத்கீதம் உத்காதாவினால பண்ணப்படக்கூடிய சாமம் கானம் அந்த உத்கீத கானம் அந்த உத்கீத கானம் உத்காதாவினால பண்ணப்படுறது. அதனாலதான் இந்த எதிரிகளுடைய அழிவு சித்திக்கிறது. அந்த அழிவு சித்திக்கணும், அது அபாயமா இருக்கணும். அப்படின்னா ரெண்டு பேரையும் ஒத்துக்கணும். ரெண்டு பேரும் இல்லை என்ன இது ஒழுங்கா அமையாது. பாஜக மக்களோட கர்த்தா இல்லாம இவைகள்லாம் இருக்கு பாருங்க சாதனங்கள் அவர்கள்லாம் வேலையே இல்லாம போகும். கர்த்தா இருந்தாதான் இருக்கும். அதனால ரெண்டும் முக்கியம், ஒண்ணு முக்கியம் ஒண்ணு அமுக்கியம் அப்படின்லாம் தள்ளக்கூடாது. அதனால உபச்சாரம் கிடையாது. தற்கர்த்தா சாதனையே விருதபசமனை அந்த உத்தேசத்தினுடைய கர்த்தாவான உத்தாத்தா அவரால் சாதிக்கப்படக்கூடியது. என்னது? விஷத் உபசமனை சத்ரு பராபவம் சத்ருக்களை ஜெயிப்பது என்பது. தற்பலத்யோத்யபாதா அது அது அதுதான் பலமா இருக்கு. அந்த சத்ரு அழிதல் இருக்கு பாருங்கோ அததான் பலமா இங்க சொல்லு. இந்த உத்கீத உபாசனம் உத்கீத உபாசனத்துக்கு சத்ரு பாதம் தான், சத்ருனுடைய அழிவு தான் பலன். அது அந்த உத்காதா இருந்தாதான் சிந்திக்கும், உத்கீதம் இருந்தாதான் சிந்திக்கும், அதனுடைய ஞானம் இருந்தாதான் சிந்திக்கும். இல்ல என்ன சிந்திக்கவே சிந்திக்காது. பாதிதமா போகணும். ஆனா உடனே சொல்றதுல ஒரு அக்ஷரம் கூட பாதிதமா இருக்கும். வேதோக்கியா தர்மம் போகணும். சாஸ்திரார் சூத்திரகாரத்துல வேதம் என்ன சொல்றதோ அது அப்படியே ஏற்றுக்கும். வேதம் சொல்லெடுத்து உத்கீதத்துக்கும் பல சாதனத்துவம், உத்காதாவுக்கும் பல சாதனத்துவம், அந்த கானம் இருக்கு பாருங்கோ அதுக்கும் பல சாதனத்துவம் நடக்கும். எல்லாமே இருக்குச்சே, ஒண்ணுத்த ஒத்துப்பேன் ஒண்ணுத்த ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றது தவறு இல்லையா? அதனால உபச்சாரமா சொல்லக்கூடாது. எந்த சப்தத்துக்கும் இங்கு உபச்சாரம் இல்லை. உபச்சாரம் இல்லாததுனால அதை அப்படியே இருக்கணும். ஆகவே இந்த சோகத்தினால வந்து ரூபபேதம் சொல்லப்பட்டது. ரூபபேதம் சொன்னாலும் அங்க உத்காதா உத்கீதம் எது முக்கியம் அப்படின்னா கேள்வி வந்துடும். அது எல்லாத்துக்கும் சொல்றதுக்கோசரம் ரூபபேதம்ன்றது பிரணவத்தை சொல்லிச்சு. பிரணவத்தை சொன்னதுனால சாந்தோக்கியத்துல அவயவம் தான். வாஜசனேயத்திலேயோ ஒரு பிரகரணம் இல்லை. அதனால முழுக்க முழுக்க உத்தியத்தை முழுக்கவே பூர்ணமா சொல்லெடுத்து அதுல அந்த உத்தானம் உத்தியம் உத்காத்தா இது மூணும் ஒரு முக்கோணமா இருக்கு. உத்காத்தா இல்லாம உத்தியம் இல்லை, ரெண்டு பேர் இல்லாம கானமே இல்லை, கானம் இல்லாம உத்காத்தம் பேரே வராது. சொர்ணக்காரன் சொல்றோம் தங்கத்தை பண்றவன், தங்கத்தை பண்றவன்னாக்க தங்க தங்கம்னு ஒண்ணு இருந்து அந்த தங்கத்தெல்லாம் உருக்கி காயெல்லாம் பண்ணாதான் அவனுக்கு தத்தான்னு பேரு. நம்மளோட பேரே வராது, அது வஸ்துவை பண்ணாதான் அவனுக்கு வரும். அதனால உத்தியத்தோன்னு ஒண்ணு இருந்து
அதை கவனம் பண்ணாதான் உத்காதான் அவருக்கு பேரு. உத்காதான் இருந்து அவர் கவனம் பண்ணாதான் உத்கவனம் பேரு. அந்த மாதிரி உத்தியோகம் ஒண்ணு இருந்தாத்தான் காத்தா உத்காதா இருந்தாதான் உத்தியோகத்துக்கு உத்தியோகத்துனே இல்லாத போனா எதுவுமே நடக்காது. அதனால இது அத்தனையும் முக்கியம் அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சாட்சி முடிக்கிறேன். ஒரு புஸ்தகம் பாருந்து சந்தோகோத்கீத சப்த தடவயவர பிரக்ரமாதி பிரசித்தே கிருஷ்ணோத்கீதாபிதாயி பிரகரணியமாபாவதோ வாஜினாம் சியாத் உத்கீதோஸ்திஷ்டனேஷாம் உபசரிதவதி காதரி பிரக்ரமஸ்தா சாதனீயே விஷது பசமனே தத்பரத்வோத்யபாதாத் கவிராக்கியசிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹம். இங்க பாதம் அடுத்த பாதம் இதெல்லாம் கொஞ்சம் புரியறது சிரமமா இருக்கும். ஏன்னா முழுக்க முழுக்க மீமாம்சா நியாயங்கள், இன்னொன்னு நமக்கு தெரியாத வார்த்தைகள், உத்கீதம் உத்காத இதெல்லாம் இதெல்லாம் நீங்களாம் ஆனா நீங்களாம் சிறுபாஷன் கால்சேரம் பண்றவா எத்தனையோ பேர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு இருக்கீங்களோ. அதனால அடியனால முடிஞ்ச பரியந்தம் இறங்கி வந்துதான் சொல்றதோ தோன்றது, புரிஞ்சிடும் நினைக்கிறேன். அல்ல ரெண்டு வாட்டி கேட்டு பாருங்கோ, தானா புரியும் அடியேன்.